அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஃப்ரா சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஊர்லேருந்து வந்திருந்தா. ஸோ அவங்க வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாரீ பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறனால சரவணா ஸ்டோருக்கு போயிருந்தோம். ஸோ அந்த விலாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்த்திங்கன்னா அவள் வந்து மதியானமே வந்துட்டா எங்கள் வீட்டுக்கு. ஸோ அதனால் வந்து மதியானம் லஞ்சுக்கு வந்து நான் வந்து பிளைன் குஸ்கா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி வந்து தம் குஸ்காவும் அதே மாதிரி குக்கரில் பிளைன் குஸ்கா எப்படி பண்ணுற வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் தம் குஸ்கா தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து சைடிஷாக வந்து சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். இந்த சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதோடய ரெசிபி வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து லஞ்சு மெனு என்ன இருந்துச்சுன்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா தம் குஸ்கா சிக்கன் கிரேவி தயிர் பச்சடி தான். ஸோ சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி போல் நாங்கள் வந்து சரவணா ஸ்டோர் கிளம்பிட்டோம். ஸோ அவள் காரில் வந்ததுனால அவளோட கார்லேயே நாங்கள் போயிட்டோம். பார்த்திங்கன்னா போய் ரீச் ஆகியாச்சு. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மதுரை மாட்டுத்தாவண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு, பெரிய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரத்துலேயே போயிடலாம் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் நேரத்துலேயே. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போ ரீச் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக லைட்லாம் போட்டு பார்க்கவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதுதான் மதுரையில் ஓப்பன் பண்ணியிருக்க சரவணா ஸ்டோர்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா காரு பைக் எல்லாத்தையும் வந்து இங்கே பார்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க பார்க் பண்ண போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து இங்கிட்டு வந்து உள்ள என்ட்ரன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஃபஸ்ட்டு கீழே பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஜுவல் செக்ஷன்ஸ் இது மாதிரி வச்சுருக்காங்க. லைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அங்கே மிக்கி மவுஸ் அந்த மாதிரி பொம்மையெல்லாம் இருந்துச்சு. ஸோ என்னோடய குழந்தைங்க எல்லாருமே அதுக்கு கை கொடுத்து அந்த மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே அது பார்க்கவே ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா குழந்தைங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்கறதுக்கு வந்து சில குழந்தைங்க பயந்துட்டு இருந்தாங்க, சில குழந்தைங்க வந்து தைரியமாக கை கொடுத்து அந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் அந்த ஊருக்கு வந்திருந்தனால ஸோ சாரீ பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து சாரீ கலெக்ஷன் போயாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூனை சாரீ, சில்க் சாரீ, சில்க் காட்டன், பனாரசி அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருந்துச்சு. அதே மாதிரி கிரேப் சில்க்லாம் வந்து நல்லா 300-500 ரேஞ்சுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி சில்க்கு. பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் கட்டினாங்கன்னா. பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிறைய கலர்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. 500-1500 வந்து கொஞ்சம் ஃபேன்சி பட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் வந்து நிறைய கவர் பண்ணலை, ஸோ கம்மியாக தான் எடுத்திருந்தேன் வீடியோ. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷன் கட்டுற மாதிரி சாரீலாம் வந்து நிறைய இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சில்க் காட்டன். ஸோ இதே பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் சாரீஸு, இதில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பார்டர் வச்சதும் வச்சுருந்தாங்க. அதேமாரி பார்டர் எல்லாமே இருந்துச்சு ப்ளைனாகவும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி காட்டன். ஃபேன்சி காட்டன் வந்து 800-1000 வந்து வச்சுருக்காங்க. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் காப்பர் ஜரி, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 500-900 போட்டிருக்காங்க. இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வேண்டிய சாரீ வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து கொஞ்சம் பெரியவங்களாம் கட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காட்டன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆயில் காட்டன் இது. இது 325 500 வச்சுருக்காங்க. ஸோ அவளுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைக்கு கொடுத்ததுனால அவளுக்கு குழந்தைங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்பாவடை, அதே மாதிரி காட்டன், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதேமாதிரி கலெக்ஷன்ஸுமே நிறைய இருந்துச்சு. பிறந்த குழந்தைங்கலேருந்து பார்த்திங்கன்னா பெரிய 15 வரைக்கும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இதில் வந்து பட்டுப்பாவடை, அதே மாதிரி பார்ட்டி கவுன்ஸு, அதே மாதிரி லெஹங்காக்ஸு, லாங் கவுன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பசங்களுக்கு. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாங் கவுன்ஸ் தான். ஸோ அதெல்லாம் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜுவல் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் ஜுவல் செக்ஷனுக்கு வந்திருந்தோம். இது வந்து கோல்டு கவரிங் தான். ஸோ அந்த இதில் தான் நம்ம பேங்கிள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அதுக்காண்டி வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் செட்டு. ஸோ இதில் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சிம்பிளாக நல்லா நீட்டாக இருந்துச்சு. இது ஸ்டோன் வச்சது அந்த மாதிரிலாம் பிளைன்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வாங்கிட்டு மேலே வந்து பார்த்துருந்தீங்கன்னா மளிகை பொருட்களுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்கோம் பாருங்கள் அப்படின்னாங்க. ஜஸ்ட் வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே போயிருந்தோம். ஸோ அங்கே மளிகை பொருள் எதுவும் வாங்கலை. ஸோ சாரீ ஜுவல்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கீழே வந்தாச்சு. ஸோ குழந்தைங்க வந்து கூட்டிகிட்டு போனதுனால அவங்க வந்து எனக்கு வந்து இதில் எதுலையாவது ஏற்றி விடுங்க அப்படின்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து ஒரு 20 வந்து அது வந்து ப்ளே ஆகும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய் காயின் ஒரு 2 காயின் போடணும். ஸோ அது போட்டோம்னா கொஞ்சம் நேரம் அதில் விளாட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து
சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாண்ட்விச்சு பர்கர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் வந்து 50 ருபீஸ்க்குள்ளேயே தான் இருந்துச்சு பர்கரும் சாண்ட்விச்சும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.